பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரிசி வேக வைக்கணும். நான் இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா பொரிச்சிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினா தான் அரிசி ஒன்று கொண்டு ஒட்டாமல் வேகும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சிருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம், சேர்த்து வேக ரைஸ் ஃபுல்லாக வேக தேவையில்லை. ஒரு 80% ரைஸ் வெந்தால் போதும். இந்த மாதிரி வந்துருச்சா போதும், நம்ம இனி இது வடிச்சிடலாம். ரைஸ் வடிச்சாச்சு. இனி ஒரு பிளேட்ல தட்டி நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடான உடனே கொஞ்சமா வெங்காயம், இந்த மாதிரி வந்த உடனே அடுத்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரட், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பீன்ஸ், ஒரு 10 பீன்ஸ் அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேபேஜ் அதை காய் நல்லா வேக தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இது கூட கொஞ்சம் சால்ட் கூட போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஊத்திக்கலாம், ஒன்னும் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ரைஸ் போட்டு கிளறிடலாம். மெதுவா கலரணும் ரைஸ், எல்லாம் எல்லா இடம் சீக்கிர மாதிரி மெதுவா கலரணும். லாஸ்ட்ல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா இடம் மிக்ஸ் ஆகுன மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதனால ஸ்ப்ரிங் ஆனியன் மேல போட்டுக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு, எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.